விதிமுறைகள். பந்து வீச்சாளர்களுக்கான விதிமுறைகள். 10 செகண்ட்களுக்குள் பந்து வீச வேண்டும். 10 செகண்ட்களுக்குள் பந்து வீசாவிட்டால் முறையற்ற பந்தாக, அதாவது நோம்போலாக கருதப்படும். துடுப்பாட்ட அணிக்கு ஒரு ஓட்டம் வழங்கப்படும். அடுத்த பந்து ஃப்ரீ ஹீட்டாக துடுப்பாட்ட அணிக்கு அமையும். ஒரு அணியில் 5 பந்துவீச்சாளர்கள் பந்து வீச வேண்டும். ஒரு பந்துவீச்சாளர்கள் 4 ஓவர்கள் பந்து வீச வேண்டும் என்பது கட்டாயம். ஒரு பந்துவீச்சு 1 ஓவராக கருதப்படும். துடுப்பாட்ட விதிமுறைகள். 20 செகண்ட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும். 20 செகண்ட்களுக்குள் பதிலளிக்காவிட்டால் லீவிங் ஆப்ஷனாக அமையும். ஒரு அணிக்கு 3 லீவிங் ஆப்ஷன் வழங்கப்படும். லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்பட்டால் 1 ஓட்டம் கழிக்கப்படும். 3 லீவிங் ஆப்ஷனுக்கு மேல் எடுக்கப்படுமானால் துடுப்பெடுத்த ஆடும் வீரர் ஆட்டம் இழப்பார். பதிலளிக்கும் போது முதலில் ஓட்டத்தை தெரிவு செய்து பின்னர் சரியான பதிலை தெரிவு செய்ய வேண்டும். விடை சரியாயின் தெரிவு செய்யப்பட்ட ஓட்டங்கள் கிடைக்கும். விடை பிழையாயின் தெரிவு செய்யப்பட்ட ஓட்டங்கள் கழிக்கப்படும். போட்டியின் முடிவு. 2வதாக துடுப்பெடுத்த ஆடும் அணி வெற்றி பெற வேண்டுமாயின் 20 ஓவர்களையும் துடுப்பெடுத்த ஆட வேண்டும். 2வதாக துடுப்பெடுத்த ஆடும் அணி 20 ஓவர்களையும் சந்தித்து வெற்றி இலக்கை தாண்டியிருந்தால் மட்டுமே வெற்றி பெறும். இல்லாவிட்டால் முதலில் துடுப்பெடுத்த ஆடிய அணி வெற்றி பெறும். இதோ முதலாவது பந்து வீசப்பட போகின்றது. ரோஷானால் இப்பொழுது வேக பந்து வீச்சாளர். புனித சவேரியர் ஆண்கள் பாடசாலையில் இருந்து பந்து வீசப்படுகின்றது. நுணுக்க காட்டியை கண்டுபிடித்தவர் யார்? இன் ஸ்விங் பந்து தோமஸ் அல்வா எடிசன், ஜெட் ஜான்சன், ஸ்டீவன் கேலியோ கேலி. இன் ஸ்விங் பந்தாக முதல் பந்து அடித்தலைவி தஞ்சாவை நோக்கி வீசப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது பந்து மன்னார் புனித சவேரியர் ஆண்கள் பாடசாலையின் ரோஷான். இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. யோகா பந்து மிக பிரபலமான தேடல் தரமான கூகுளின் உரிமையின் காணப்படாதது எது? யூடியூப், மோட்டோலா, பிங், பிக்ஸே. இரண்டாவது பந்து வீசப்பட்டிருக்கின்றது. 10 செகண்ட்கள் பதிலளிக்க இருக்கின்றது. ஒரு ஓட்டத்தை தேர்வு செய்த ஆட்டம் இழப்பு. முதல் 2 பந்துகளிலுமே விக்கெட்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. மறை 7 வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரி அணியின் ஓட்ட எண்ணிக்கை. அடுத்த வீராங்கனை பவி இப்பொழுது ஆடுகளத்திற்குள் வந்திருக்கிறார். பவித்ரா ரோஷானின் பந்துவீச்சை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்? ஹேட்ரிக் முறையிலான சாதனையை நிகழ்த்த வாய்ப்பு இருக்கிறது பந்துவீச்சாளருக்கு. அடுத்த பந்து வீச இதோ அவர் தயாரான நிலையில் வீசப்பட்டிருக்கிறது. யூல் எதை அளக்க பயன்படும் அழகு? யோகா பந்து வெப்பநிலை, வெப்பம், சக்தி, அமுக்கம். பவித்ரா ஆரம்பித்திருக்கிறார். தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கை 6 உயர்த்தியிருக்கிறார். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 1-2 விக்கெட் இழப்பிற்கு 3 ஓவர் நிறைவில். அடுத்த பந்து ரோஷான் வேக பந்து வீச்சாளர். அடுத்த பந்தை இப்பொழுது வீசுகின்றார். யோகா பந்து மீண்டும் ஒரு தடவை. உலக முதியோர் தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது? மார்ச் 8, ஏப்ரல் 26, அக்டோபர் 1, நவம்பர் 9. 6 ஓட்டங்களை தெரிவு செய்கிறார். புதிய பந்து வீச்சாளர் இப்பொழுது பந்து வீச தயாராகி இருக்கின்றார். பிரமோத் வந்திருக்கின்றார் பந்து வீசுவதற்கு. இவர் வேக பந்து வீச்சாளர். அடுத்த பந்து வீசப்படுகின்றது. பவித்ரா 2 ஆர்வோட்டங்களை பெற்றவர். பின்வரும் நாடுகள் எழுத்தறிவு வீதம் ஒப்பீட்டு அளவில் குறைவான நாடு. பவுன்சர் பந்து இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். 5 ஓவர்களில் 5 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார் இந்தியா. பிரயாண பதில் ஆட்டம் இழக்கின்றார் பங்களாதேஷ் என்பது சரியான பதில். இரண்டாவது
இரண்டு ஆறு ஓட்டங்களை அடுத்தடுத்து பெற்றவர் ஆட்டம் அடைந்திருக்கின்றார். 11 ஓட்டங்களுடன் நிதானமாக நின்று துடுப்பெடுத்தார் இருக்கலாம். ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகள் வேகமாக வீழ்த்தப்படுகின்றன. ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரி அணிக்கு 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. 4 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 5 ஓவர்கள் நிறைவில். அடுத்த பந்து இதோ பிரமோத்தரால் வீசப்படுகின்றது. வேக பந்து வீச்சாளர் பிரமோத். அடுத்த பந்து வீசி இருக்கின்ற பவுன்சர் பந்து. மகாபாரத போரில் கர்ணனுக்கு தேரோட்டியாக இருந்த மன்னன் யார்? விராடன், பாஞ்சாலன், சலியன், கிள்ளி வளவன். சரியான பதில் அல்ல. ஆட்டமிழந்திருக்கின்றார் கிள்ளி வளவன் என்ற பதிலை தேர்வு செய்தார் சலியன். சரியான பதில். அடுத்த பந்து விக்கெட் வீழ்த்தப்பட்டார் ஹாட்ரிக். புதிய வீராங்கனை களம் இறங்கியிருக்கின்றார் கஜனா. இந்த பந்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார் பிரமோத்? அணைத்தலைவர் அடுத்த பந்தை வீசியிருந்தார். இது என்ன பந்தாக இருக்கும்? சென்டிகிரேட் மற்றும் ஃபாரன்ஹைட் ஆகிய இரண்டு அளவீடுகளும் ஒரே வாசிப்பை காட்டும் வெப்பநிலை யாது? மறை 40 டிகிரி, மறை 32 டிகிரி, மறை 273 டிகிரி, மறை 100 டிகிரி. ஆறு ஓட்டங்களை தேர்வு செய்கின்றார் விடையான பதில். ஆட்டம் நடக்கின்றார். ஆறு ஓட்டங்களை தேர்வு செய்த ஆட்டம் என்ற காரணத்தினால் ஓட்டு எண்ணிக்கை கழிக்கப்பட்டிருக்கின்றது. ஓட்டு எண்ணிக்கை மறை 3 இப்பொழுது மாறி இருக்கின்றது. 5 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றார்கள். 7 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றன. 20 ஓவர்கள் கொண்ட போட்டி 13 பந்துகளில் இருக்கின்றன. நின்று நிலைத்து நிதானமாக துருப்பிடித்தான ஓட்டங்களை பெறும் வாய்ப்புகள் இருக்கும். லீவிங் ஆப்ஷன்ஸ் 3 இருக்கின்றது ஒரு அணிக்கு. அடுத்த பந்து இதோ வீசப்படுகின்றது. ஹாட்ரிக் சாதனை படைத்த பிரமோத் அடுத்த பந்தை வீசுகின்றார். சார்க் அமைப்பின் செயலாளராக பதவி வகித்த ஒரே இலங்கையர் யார்? பவுன்சர் பந்து லக்ஷ்மண் கதிர்காமர், நிகால் ரோட்ரிகோ, பி பி ஜெயசுந்தர, சந்திரிகா குமாரதுங்க. ஒரு ஓட்டம் கழிக்கப்படுகின்றது. நிஹால் ரோட்ரிகோ சரியான. அடுத்த பந்து வீச்சாளர் இப்பொழுது களம் இறங்கி இருக்கின்றார் பந்து வீசுவதற்காக. இவர் தயாராகி இருக்கின்றார். இப்பொழுது மீண்டும் வேக பந்து வீச்சாளர் லெனின் பந்து வீசுவதற்கு வந்திருக்கின்றார். ராமைக்குளம் மகளிர் கல்லூரியின் சார்பாக கோஷிகா துடுப்பெடுத்தாடி கொண்டிருக்கின்றார். அடுத்த பந்து இலங்கையில் மூவில மக்களும் வழிபாடும் புனித மலை எது? சிவனடிபாதமலை, பீதுர்தாள காலமலை, மிகுந்தலை, கல்வாரி மலை. 6 ஓட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. சரியான பதில் 6 ஓட்டங்கள். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 2 மாறியிருக்கின்றது. 5 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றார்கள். 9 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றன. புதிய பந்து வீச்சாளர் லெனின் முதல் பந்திலேயே 6 ஓட்டங்களை வழங்கியிருக்கின்றார். அடுத்த பந்து எப்படி அமையப் போகின்றது பார்க்கலாம். வேக பந்து வீச்சாளர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். மன்னர் புனித சபை ஆண்கள் பாடசாலை சார்பாக அடுத்த பந்திற்கு தயாராகிவிட்டார் லெனின். சர்வதேச திகதி கோடு என்பது மத்திய கோடு, சைபர் பாகை நெட்டாங்கு, 88 பாகை நெட்டாங்கு, 180 பாகை நெட்டாங்கு. 6 ஓட்டங்கள் தேர்வு செய்யப்படுகின்றது. 180 பாகை நெட்டாங்கு சரியான பதில். 6 ஓட்டங்கள்.